IPL 2022 CSK vs KKR என்ற பெரிய மேட்சோட ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரெண்டு டீமுமே புது கேப்டன்ஸோட வந்திருக்காங்க. KKRக்கு இது புதுசு இல்லனால CSKக்கு இது புதுசு. டாஸ் வின் பண்ண KKR பவுலிங் சூஸ் பண்ணாங்க. CSKக்கு பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ண ஓபனர்ஸ் ரெண்டு பேருமே ஸ்கோர் பண்ணாமலே போயிட்டாங்க. உத்தப்பா அப்பப்ப 64 டீசென்டான ரன் அடிச்சாரு. கட்டப்பாவை பாகுபலி முதல்ல குத்துற மாதிரி ராயுடுவ ஜடேஜா ரன் அவுட் பண்ணிட்டாரு. தூபே வந்து ஒன்னும் பண்ணல. 61 for 5 இருக்கும் போது தல டோனி வந்தாரு. ஜடேஜாவும் தலையை ரொம்ப நேரமா கட்டைய போட்டுருந்தாங்க. தலை ஃபேஸ் பண்ண கடைசி 12 பால்ல 30 ரனுக்கு மேல அடிச்சாரு. தல MS டோனி 28 இன்னிங்ஸ் அப்புறம் ஒரு ஆஃப் செஞ்சுரி ஸ்கோர் பண்றாரு. 20 ஓவர்ஸ் ல 132 டார்கெட் KKR ஃபிக்ஸ் பண்ணாங்க. சேஸ் பண்ண வந்த KKR ஓபனர் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா ஸ்டார்ட் பண்ணாங்க. ரீசன்ட்டா விளையாண்டிருந்த வெங்கடேஷ் ஐயர் பிராவோ அவுட் விக்கெட் ஆயிட்டாரு. நிதிஷானா நல்லா அட்டாக்கிங் ஆடிட்டு அவுட் ஆயிட்டாரு. நல்லா ஆடிட்டு இருந்த ராகானே சாந்தனர் விக்கெட் விட்டாரு. CSK கொஞ்சம் ஹோப்ஃபுல்லா இருக்கும்போது ஒரு 6 ஓவர் 4 அடிச்சு சாம் பில்லிங்ஸ் கனவ கலஸ்டாரு. சாம் பில்லிங்ஸ் விக்கெட் எடுத்து பிராவோ ஹையஸ்ட் ஐபிஎல் விக்கெட் மலிங்கோட ஈக்குவல் பண்ணாரு. விக்கெட் எடுத்துட்டு பிராவோ போட்ட டிக்டாக் டான்ஸ் எல்லாரும் என்ஜாய் பண்ணாங்க. கடைசியில கேப்டன் ஸ்ரேயாஸ் ஒரு 4 அடிச்சு 19th ஓவர்ல மேட்ச கம்ப்ளீட் பண்ணாரு. மேட்ச்ல CSK தோத்துந்தாலும் டோனியோட கம்பேக்கும் பிராவோட ரெக்கார்டு பார்க்க ஜாலியா இருந்துச்சு. இது மாதிரி IPL ஷார்ட்ஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணு.